வணக்கம். கோவிட் ப்ரிவென்டிவா ஆர்சனிகம் ஆல்பம் 30 அப்படின்ற மருந்தை நிறைய பேர் எங்ககிட்ட இருந்து வந்து வாங்கிட்டு போனீங்க. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 50,000-60,000 ஃபேமிலிஸ்க்கு இதை கொடுத்துருக்கோம் இல்லையா. அப்போது நம்ம அந்த வாங்கிட்டு போனவங்க உங்களோட ரியாக்ஷன்ஸ் என்னன்றதை எங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். இந்த மெடிசன் எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள், மன அளவுலேயும் சரி உடல் அளவுலேயும் எந்த மாதிரியான மாற்றங்கள் உங்களுக்கு வந்திருக்குது, அதெல்லாமே நீங்கள் எங்ககிட்ட வந்து பகிர்ந்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மெடிசன் எடுத்து யாருக்காவது பாசிட்டிவ் ஏதாவது ப்ரூவ் பாசிட்டிவ் ஆகியிருக்கு அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் எங்ககிட்ட வந்து சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து மெடிசின்ஸ் வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எல்லா இடத்துலையுமே கிடைக்கக்கூடியது. எங்களோட கிளினிக்லேயுமே இது வந்து நாங்கள் இப்போ கொடுத்துட்டு தான் இருக்கோம். நீங்கள் அங்கே வந்து கூட நீங்கள் மெடிசின்ஸ் வந்து வாங்கிக்கலாம். என்கிட்ட சில பேர் இந்த கேள்வி கேட்குறாங்க, பாசிட்டிவ் ஆனதுக்கப்புறம் இதை எடுக்கலாமா அப்படின்னு. இந்த ஆர்சனிகம் ஆல்பம் 30ன்ற மருந்து வந்து எல்லாருக்குமே பாசிட்டிவ் ஆனதுக்கப்புறமும் கேட்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த மருந்து வந்து ஜீனஸ் எப்படமிக்கஸாக ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு கண்டுபிடிக்கப்பட்டது. ஒருத்தருக்கு எந்த நோய் இருந்தாலும் சரி, இப்போ ஒருத்தருக்கு வந்து மன அழுத்தம் நோயோ இல்லை எந்த ஒரு நோய் இருந்தாலும், ஒரு ஃபீவரே வந்தாலும், அவங்களுக்கு என்ன சிம்டம்ஸ் இருக்குன்றதை பார்த்து தான் ஹோமியோபதியில் மருந்து கொடுப்போம். ஒவ்வொருத்தருக்கும் மாறும். அதே 101 டிகிரி ஒருத்தருக்கு வேறு மருந்து வரும், ஒருத்தருக்கு ஆர்சனிகம் ஆல்பம் வரும், ஒருத்தனுக்கு பிரயோனி ஆல்பம் வரும், ஒருத்தருக்கு ரெஸ்டாக்ஸ் வரும், அந்த மாதிரி வரும். அதனால் உங்களுக்கு இன்கேஸ் பாசிட்டிவ் ரிசல்ட் இருந்துச்சுன்னா பிளைண்டாக இந்த மருந்தை மட்டும் எடுத்துகிட்டு இருக்காதிங்க. உங்களுக்கு வேறு தெரியாத பட்சத்தில் இதை எடுத்தால் இது கேட்கும் ஓரளவு. அதுக்கு மேலே அருகில் எல்லாருக்குமே பக்கத்தில் கண்டிப்பாக ஹோமியோபதி மருத்துவர் இருக்காங்க. அவங்கக்கிட்ட கேட்டு சீக்கிரமாக சரியாகக்கூடிய வழிமுறை அதுதான். அவங்கக்கிட்ட கேட்டு அவங்க என்ன மருந்தை உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்களோ அதை நீங்கள் எடுங்க. அதுவும் இல்லாத பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக எங்களோட தொடர்பு கொண்டால், நாங்கள் வந்து கொரியர் கூட பண்ணிகிட்ருக்கோம், அவங்களுக்கு என்ன மருந்து வருதுன்றத பார்த்து எடுக்கிறது தான் நல்லது. பிளைண்டாக ஆர்சனிகம் ஆல்பம் எடுத்து சரியாயிரும் அப்படின்னு நினைக்கிறது வந்து சரியான தகவல் கிடையாது. அதனால் உங்களுக்கு என்ன மருந்து வருதுன்றத உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டு அதை நீங்கள் எடுங்க. அதே மாதிரி இது எடுக்கும்போது வேறு மருந்துகள் எடுக்கலாமான்றும் எங்ககிட்ட கேள்வி கேட்குறாங்க. வேறு மருந்துகள்னா வந்து நீங்கள் எடுத்துட்ருக்க இயற்கையாக நம்ம வந்து இந்த இப்போ வைட்டமின் சி சப்ளிமெண்ட், ஜிங்க் சப்ளிமெண்ட்லாம் நீங்கள் கண்டிப்பாக அதை நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கலாம். ஏன்னா அது உணவு முறையோடு சேர்ந்த ஒரு இது தான். அதை தாண்டி நீங்கள் காகுல் பண்ணுறது அதெல்லாம் செஞ்சுட்டு கூடவே நாங்கள் கொடுக்குற மருந்தையும் எடுக்கும்போது ஃபாஸ்ட்டாக வந்து ரெக்கவரி வரும். இது நீங்கள் ஒரு ப்ரிவென்டிவ் மெடிசின் தான் ஆர்சனிகம் ஆல்பம். அது போக மற்ற மெடிசின்ஸ் வந்து இருக்குது. இதையும் போட்டு நீங்கள் வந்து யாரும் குழப்பிக்க வேணாம். உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு என்னென்ன சந்தேகம் இருக்கோ அதை வந்து எங்ககிட்ட நீங்கள் தெளிவுபடுத்திக்கோங்க. நன்றி.